சினிமா துறையில் மிக உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா இன்று அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது. இதில் முதல் முறையாக நிகழ்ச்சி தொகுப்பாளரின்றி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சிறந்த திரைப்படம், நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் இசை அமைப்பாளர் என சினிமா துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் இந்திய பெண் மாதவிடை காலத்தில் சந்திக்கும் பிரச்சனையை பற்றி எடுக்கப்பட்ட பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் என்ற ஆவணப்படத்திற்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த முருகானந்தம் மலிவு விலையில் நாப்கின் தயாரிப்பை பற்றி கதை கலைத்த இந்த ஆவணம் படம் கொண்டிருந்தது. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கவிருக்கும் SK-15 படத்தில் நடிகை இவானா இணைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முன்னதாக இதில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் கல்யாணி பிரியதர்ஷன் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. ரஜினியின் மகளும் தனுஷின் மனைவியான ஐஸ்வர்யா தனுஷ் தற்பொழுது பிரபல சமூக வலைதளங்களில் ஒன்றான இன்ஸ்டாகிராமில் இணைந்துள்ளார். முதல் பதிவாக தனது தங்கை சௌந்தர்யாவுடன் உள்ள புகைப்படம் ஒன்றை ஐஸ்வர்யா அதில் பதிவு செய்துள்ளார். இவருடைய பக்கத்தை ஒரே நாளில் சுமார் 20,000 பேர் ஃபாலோ செய்துள்ளனர். இந்த நிலையில் தனுஷ் தனது சமூக வலைதளத்தில் மனைவி ஐஸ்வர்யாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை அறிமுகம் செய்யும்படி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், "என் மனைவி இன்ஸ்டாகிராம் வந்துட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு ஃபன் தான்" என்று ஐஸ்வர்யாவின் இன்ஸ்டாகிராம் பேஜை ஷேர் செய்துள்ளார். நடிகர் ஹரிஷ் கல்யாண் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த தூத்துக்குடியை சேர்ந்த ராணுவ வீரர் சுப்பிரமணியின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். மேலும் அவரது குடும்பத்திற்கு ₹1,00,000 காசோலையையும் வழங்கினார். முன்னதாக நடிகர் ரோபோ சங்கர் புல்வாமா தாக்குதலில் வீர மரணம் அடைந்த தமிழக வீரர்களின் இருவரின் குடும்பங்களுக்கு தலா 1,00,000 வழங்கியது குறிப்பிடத்தக்கது.